தயாரிப்பாளர் ரஞ்சித் அவர்களே, சொல்லுங்க, ஆஹாக்கு முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க, அதுக்கப்புறம். 100% ஆஹா, அதுவும் தமிழில் ஒரு ஓடிடி அப்படி வர்றது வந்து ரொம்ப தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஓடிடியும் சிண்டிகேட்டாக மாற ஒரு சூழல் இருக்குது இப்போது. ஏன்னா வந்து கே ஸ்ரீகுமார் சார் சொல்கிறப்போ சின்ன படங்களை வந்து ஓடிடிகள் வந்து வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுலேயே நிறைய சிக்கல்களை பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டாங்க சார். சின்ன படங்களை விற்கிறதுலுமே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இப்போது ஆஹா இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து வாங்கி அவங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு கோரிக்கையாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய நல்ல திரைப்படங்கள் தியேட்டருக்கு போக முடியாத திரைப்படங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய பேர் எடுத்துகிட்டு, ஏன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் வந்து இந்த விநியோகஸ்தர்கள் அந்த சிஸ்டமே வந்து இன்றைக்கி வந்து ஓவரால் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு அடுத்த அளவில் வந்து நம்புறது வந்து தியேட்டருக்கு போகிறத நம்புகிறோம். ஆனால் தியேட்டரில் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் சின்ன படங்களுக்கு வந்து மக்கள் ஆர்வம் காட்டுறதில்லை. ரொம்ப குறைந்த அளவில் தான் மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் ஓடிடியில் இந்த மாதிரியான ஒரு தரமான படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக மக்களை சென்றடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஓடிடி நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வாங்குறதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படின்றது வந்து என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இயக்குனர், நீங்கள் பேசலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து உண்மையாக ஒரு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது சின்ன படங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, இப்போ ஓடிடி வந்து உண்மையாகவே ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லா வீட்டுக்குமே போயிடுது. ஸோ இன்னும் சொல்ல போனால் படம் ரிலீஸ்க்கு எப்படி வெயிட் பண்ணுமோ அதே மாதிரி இப்போது ஓடிடி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுற அந்த சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி இப்போது ஆகா மாதிரியான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறதே இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களோட படம் அப்படின்றப்போ இன்னுமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி. இந்த மாதிரி முயற்சிகள் வந்து தொடர்ச்சி வரும்போது சின்ன படங்கள் இன்னும் ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ காஸ், நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் வந்து எங்கள் டீம், ரைட்டர் டீம் இருக்கிறதுல நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சொன்ன மாதிரி ஆக்சுவலி சின்ன படம் பெரிய படம் அப்படின்றதெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லோரும் ஆக்டர்ஸ், நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இருக்கோம். ஸோ அது எந்த மீடியா இருந்தாலும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் எங்களோட ஒரு டியூட்டி அப்படின்னு சொல்லலாம், கடமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ ரைட்டர் படம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்ராட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் கேட்டாங்க தியேட்டரில் வந்துட்டு திடீர்னு போயிடுச்சு, 50% தான் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, படம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சில நல்ல படங்கள் வந்து பேசப்படுது ஆனால் பார்க்க முடியல, சில படங்கள் வந்து பேசாமல் காணாமல் கூட போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் டச்சில் உலகம் முழுக்க எல்லாருக்கும் வந்து என்டர்டெயின் ஆகிற மாதிரியும் பார்க்குற மாதிரியும் வந்து நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வந்து ஆஹால வர்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் இன்றைக்கி வந்து ரைட்டர் படம் ரிலீஸ் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரைட்டர் மூவியில் நான் வந்து இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹெசிடேட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணி நல்லா வரும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கூட இந்த படம். ஸோ இந்த படம் மூலமாக இன்றைக்கி ஆஹான்ற பிளாட்ஃபார்மில் இந்த லான்ச் டேயில் வர முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆஹா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஓஹோவாக இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். அண்ட் சார் வந்து மாமாங்கம் படத்தோட எனக்கு லாஸ்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து மிகப்பெரிய படம், 57 crore மூவி, மம்முட்டி சார் மெகாஸ்டார் பண்ண படம் தான் மாமாங்கம். அதில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக இருந்தோம். ஸோ ஹைதராபாத்தில் வந்து ரிலீஸ்க்காக போகும்போது ப்ரொமோஷனுக்கு சாரும் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சாரில் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட், அண்ட் நிறைய நிறைய வெற்றி உங்களை தேடி வரட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. Thank you, thank you so much. எல்லாருக்கும் நன்றி, என் வாழ்த்துக்கள்.